ப்ளே ஸ்டோரில் நீங்கள் போயிட்டு லைஃப் ஹாரோஸ்கோப் டைப் பண்ணிங்கன்னா நேராக நம்ம லைஃப் ஹாரோஸ்கோப் அப்படிங்கிற இந்த அப்ளிகேஷனை டவுன்லோட் பண்ணிடலாம். டவுன்லோட் பண்ணிட்டீங்கன்னா மொபைலே நீங்கள் சர்வீசஸ் எல்லாத்தையும் முதல்ல வியூ பண்ணலாம். அதுக்கப்புறம் அந்த சர்வீஸை வந்து என்ன அப்லோட் பண்ணிட்டு இருக்கோமோ அதை பார்க்கலாம், நீங்கள் செக் பண்ணிக்கலாம். ஸோ உங்கள் ஆர்டர் நம்பரை போட்டு கன்ஃபர்மேஷன் நீங்கள் எடுத்துக்கலாம். ரொம்ப ஈஸி, அதனால் எல்லோரும் டவுன்லோட் பண்ணிக்கிங்க அப்படின்னு நான் தாழ்மையாக வேண்டிக்கிறேன். வணக்கம், வெல்கம் டு லைஃப் ஹாரோஸ்கோப். நான் உங்கள் ஷங்கர் நாராயண். ஸோ அஸ்ட்ராலஜி தொடர்ந்து வந்து நீங்கள் மாதந்தோறும் இந்த பலன்களை பார்க்குறீங்க. இப்போ வந்து வரம் தரும் வக்ர சனியின் காலம். வக்ர சனி வந்து எவ்வளோ நாள் இருக்கார் முதல்ல தெரிஞ்சுங்க. ஏன் வரம் தரார் அப்படின்னு நான் சொல்கிறேன்னா, நீங்கள் எதெல்லாம் வந்து நடக்கணும்னு நினச்சி அதுக்கு ஒரு முயற்சியும் எடுத்து அது நடக்கவே இல்லை, அப்படியே போட்டது போட்டபடி தான் இருக்குது, ஒன்றுமே மூவ் ஆகலை அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு தான் வக்ர காலத்துடைய பலனே அருமையே தெரியும். நீங்கள் ஒரு முயற்சி செய்து அது டிஸ்கண்டினியூ ஆகிடுச்சுன்னா அதை மறுபடியும் கண்டினியூ பண்ணுறது தான் வக்ர காலம். முதல்ல இதை புரிஞ்சுங்க. வக்ரம்னா பாஸ்ட் கர்மா, முன்னாடி நீங்கள் என்ன செஞ்சீங்களோ அதோடைய தொடர்பு தான் வக்ரம். வக்ர காலம் எவ்வளோ நாள் இருக்குது? ஜூன் மாதம் 5ஆம் தேதி வக்ர காலம் ஸ்டார்ட். சனி வக்ர டைம் ஸ்டார்ட் வந்து June 5, எண்டிங் வந்து October 22, 2022. ஸோ 5th of June 2022 இருந்து 22nd of October 2022 தான் வக்ர காலத்துடைய டோட்டல் அந்த பேக்கேஜ் பீரியட். இதில் இன்னொரு விஷயம் இருக்குது, அது என்னென்னா ஜூன் மாதம் 5ஆம் தேதியிலிருந்து July 15 வரையில் கும்பத்தில் சனி வக்ரமாக இருப்பார். கும்பம், சனிக்கு ரெண்டு வீடு இருக்குது, மகரம் கும்பம். இப்போ அட்வான்ஸாக கும்பத்துக்கு வந்துட்டார், அதான் அதிசார சனி பெயர்ச்சி. அந்த கும்பத்தில் வக்ரம் அடைகிற டைம் ஃப்ரேம் எவ்வளோனா June 5 July 15 அதே July 15 October 22 வரைக்கும் மகரமில் கீழே இறங்கிடுவார், மகரத்தில் இருப்பார், அங்கே தான் வக்ரம் அடைகிறார். ஸோ வக்ரம் அடைஞ்சு தான் இருக்கார், ஆனால் அவர் முன்னாடி மேலே இருந்து அப்படியே கொஞ்சம் கீழே வந்துடுறார். இந்த டைமை நீங்கள் பிரிச்சுக்கங்க. இப்போது நீங்கள் உங்கள் ராசி லக்னம் ரெண்டுத்துக்கும் பலனை பொருத்தி பார்த்துங்க. நான் அதுக்கு நிறைய விளக்கம் கொடுத்துட்டேன். இந்த சனி பொதுவாக கர்மக்காரகன், அவர் தான் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையை டிசைட் பண்ணுறவர். ஸோ இந்த வக்ர காலம் எப்படி பலன் தரப்போது தனித்தனியே எல்லா ராசிக்கும் பார்த்துருவோம். அதுக்கப்புறம் ஒரு தேங்க் பண்ண விரும்புகிறேன். அது என்னென்னா, நிறைய பேர் நீங்கள் எனக்கு தேங்க் பண்ணி மெயில் போட்டிருக்கீங்க. இந்த மாதிரி இந்த சர்வீஸ் வந்து அஸ்ட்ராலஜி சர்வீஸ் ப்ளஸ் இதோடைய ப்ரிடிக்ஷன், இதோடைய ப்ரிடிக்ஷனுடைய அக்யூரிசி இவ்வளோ தூரம் எங்களுக்கு பொருந்திருக்கு. அது மட்டும் இல்லாமல் இந்த ஹாரோஸ்கோப் வந்து சப்போர்ட் கொடுக்குறது. வேர்ல்டு வைடு எங்கே இருந்தாலும் எங்களால் ஈஸியாக அப்ளை பண்ணி ஹாரோஸ்கோப்பையும் டவுன்லோட் பண்ணிக்க முடியுது. ஸோ எங்களுடைய பர்சனல் ஹாரோஸ்கோப்பும் ரொம்ப கிளியராக எனக்கு கிடச்சிருக்கு. ப்ளஸ் டீட்டெயிலாக அந்த தசாபூதி ஸ்பிரிட்டோட கரெக்டாக இருக்குது அப்படிங்கிறத தேங்க் பண்ணி மெயில் நிறைய பேர் மெயில் போட்டுருங்க. அதுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றி. தொடர்ந்து பயன்படுத்திங்க, தொடர்ந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் உங்கள் நண்பர்களோட உறவுகளோட. வக்ர சனியின் காலத்தை பற்றி நம்ம டீட்டெயிலாக பார்ப்போம். மிதுன ராசி. ஸோ மிதுன ராசி நிறைய பேர் என்னென்னா, பாதி பேர் வருத்தத்தோட மெசேஜ், பாதி பேர் சந்தோஷத்தோடு கொஞ்சம் மாற்றம் தெரியுது, கொஞ்சம் மாற்றம் தெரியுது அப்படின்ற சில மெசேஜை படித்தேன். மிதுனத்தில் பிறக்கிறவங்களுக்கு திருவாதிரையில் பிறந்திருந்தீங்கன்னா நிறைய பேருக்கு சனிதசை நடந்துகிட்ருக்கோம். புனர்போசத்தில் பிறந்தாலும் சனிதசை நடக்கிற வாய்ப்பு இருக்குது. ஒருவேளை மிருகசீரீடாவில் பிறந்திருந்தாலும் சனிதசை நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா அந்த வக்ர சனியுடைய பலனே வந்து சனி தசை நடக்கிறவங்க, புத்தி நடக்கிறவங்க தான் அதிகமாக கனெக்ட் ஆகும். நான் நிறைய சொல்லிட்டேன். மிதுனத்துக்கு எப்படி இருக்கும் ஒரு அவுட்லைன் எப்படி பார்க்கலாம். ஏற்கனவே நான் டேட் கொடுத்துருக்கேன், அதாவது 5th of June 15th of July வரைக்கும் கும்பத்தில் இருக்கிற வக்ரசனி அப்படியே மகரம்க்கு கீழே வந்துடுறாரு. அதுக்கப்புறம் 22nd of October 2022 வரைக்கும், அதாவது July 15 22 அக்டோபர் வரைக்கும் மகரத்தில் சனி. நல்லா கிளாரிட்டி கொடுக்குறேன். கும்பத்தில் இருக்கிற இந்த சனியை நீங்கள் ஆஸ் மச் ஆஸ் பாசிபிள் எவ்வளோ முடியுமோ பயன்படுத்திங்க. கும்பத்தில் இருக்கிற சனி மிதுனத்தை பொறுத்த வரைக்கும் ரொம்ப அட்வான்டேஜ். என்ன அட்வான்டேஜ் அப்படின்னா, கும்பம் வந்து அவங்களுக்கு 9வது வீடு. இப்போ மிதுனத்தை பொறுத்த வரைக்கும் கும்பம் வந்து 9வது வீடு. 9ல் சனி வக்ரம் ப்ளஸ் சனியுடைய பார்வைன்னு ஒன்று இருக்குது. அந்த பார்வை எங்கே விழுதுன்னு கேட்டிங்கன்னா சிம்மம், மேஷம், விருச்சிகம். மேஷம் வந்து மிதுனத்துக்கு 11வது வீடு, ஃபஸ்ட் கிளாஸான இடம். 11ல் அங்கே ராகு வேறு இருக்குது. ராகுவும் வந்து 11ல் சனியுடைய பார்வையும் போய் நேராக ராகு மேலே விழும்பொழுது இது வந்து ஒரு எக்ஸலண்ட்டான ஒரு காம்போ. 11ஆக இருக்கிறதுனால ஒருவேளை வேறு இடமா இருந்தால் அந்த ராகு நெகட்டிவாக பண்ணிட்டோம். பட் 11th ஹவுஸில் ராகு நின்று அந்த ராகுவை போய் சனி பார்த்தாருன்னா சும்மா விடமாட்டார் உங்களுக்கு. 10ல் வேறு குரு. ஸோ சனியுடைய பார்வை என்ன பண்ணுவார்னா தூண்டி விட்டுருவார் கம்ப்ளீட்டாக வந்து மிதுனத்துக்கெல்லாம். மிதுனத்தில் பிறக்கிறவங்களுக்கு ஒரு வளர்ச்சி பாதையை நோக்கின அந்த பயணத்துக்கு உங்களை வந்து ட்ரிகர் பண்ணுவார். அதுதான் சனியுடைய வேலை. அப்போ வக்ரமடைகிற சனி வந்து வேகத்தை தூண்டும், அதை ஆற்றலை காமிக்கும், உங்களுக்கு வந்து அந்த வேகமான வளர்ச்சிகளை கொண்டு போகும். இது வந்து ஒரு பெரிய ப்ளஸ்ஸு. கரியர் ரிலேட்டடாகவோ ப்ராஃபிட் அண்ட் கெயினு, உங்களோட பதவி அதிகாரம் எது வேணால் நீங்கள் வச்சுக்கலாம். எல்லாமே உங்களுடைய தொழில் ரீதியாக, உங்கள் கௌரவம் ரீதியாக அதெல்லாம் நீங்கள் பலன் எடுத்துக்கலாம். அடுத்தது சனியுடைய பார்வை சிம்மத்தில் விழும்போது உங்களுக்கு ஒரு பெரிய சப்போர்ட். இது வரைக்கும் ஆதரவே இல்லாத, நீங்கள் தனியாக இருக்கீங்க, யாருமே ஆதரிக்கலை, யாரும் துணையாக இல்லை, யாரும் சப்போர்ட் பண்ணல, யாரும் எனக்கு வந்து கை கொடுக்கல, யாருமே எனக்கு ஒரு நண்பர்கள் கூட கிடையாது அப்படின்னு நினச்சவங்களுக்கெல்லாம் இந்த முறை வந்து உங்களுக்கு துணையாக
உங்களை சப்போர்ட் பண்ணுற அளவுக்கு ஆட்கள் வருவாங்க. மிதுனத்துக்கு இது ஒரு பெரிய ப்ளஸ்ஸு. அடுத்து விருச்சிகத்தில் சனியுடைய பார்வை, உங்களுக்கு எதிரி இருக்காங்க, எதிர்ப்புகள்லாம் இருக்குது, பிரச்சனை இருக்குது, நோய் இருக்குது, கடன் இருக்குது, வழக்கு இருக்குது, வம்புகள் இருக்குது, தொந்தரவுகளாக இருக்குது, வாழ்க்கையே வந்து ஒரு மாதிரி கஷ்டங்களாக இருக்குது, இதெல்லாம் எப்போ எனக்கு வந்து ஒழியும், எப்போ எனக்கு விலகி போகும் அப்படின்ற எதிர்பார்ப்புகள் இருந்தால், இந்த சனியுடைய பார்வை, விருச்சிகத்தில் விழக்கூடிய சனியுடைய பார்வை உங்களுக்கு வந்து உங்களை எதிரிகளை வந்து அழிச்சிட்டா எப்படி இருக்கும், உங்கள் கண் முன்னாடி உங்கள் எதிரியே இல்லை, கண் முன்னாடி உங்களுக்கு தொல்லையே இல்லை, நோயே கிடையாது, உங்களுக்கு மட்டும் நோய் வரலாம் எப்படி இருக்கும், அந்த மாதிரி இந்த சனியுடைய பார்வை விருச்சிகத்தில் விழும்பொழுது, அதாவது நான் சொல்கிறது ஜூன் மாதம் 5ஆம் தேதியிலேருந்து ஜூலை மாதம் 15ஆம் தேதி வரைக்கும் இந்த சனியுடைய பார்வை மிதுனத்துக்கு கஷ்டங்களை நீக்கும் காலம் அப்படின்னு எடுத்துக்கலாம். இது ஒரு பாயிண்ட் ஆயிடுச்சா. இப்போது மகரத்துக்கு வந்துடுறார், ஜூலை மாதம் 15ஆம் தேதி மகரத்துக்கு வந்துடுறார், அக்டோபர் 22 வரைக்கும் இருக்கார். நீங்கள் உடனே கேட்பீங்க, மிதுன ராசி ஏற்கனவே அஷ்டமத்து சனி எங்களை பாடப்படுத்திடுச்சு, குடும்ப வாழ்க்கை, ஆரோக்கிய வாழ்க்கை, பொருளாதாரம், வேலை, நிறைய சிக்கல்களை சந்தித்தோம், இப்போ மறுபடியும் வந்திருக்காரே, என்ன பண்ணுவார்? இங்கே தான் ஒரு சின்ன கிளாரிஃபிகேஷன் இருக்குது. அஷ்டமத்து சனி இருந்தது உண்மை, ஆனால் இப்போ சனி வந்து அதிசார பெயர்ச்சியாக ஃபார்வேர்டில் போயிட்டார். எப்போ ஒரு கிரகம் வந்து ஃபார்வேர்டில் போயிடுச்சோ அதுக்கப்புறம் அது பேக்வேர்டு வரதெல்லாம் வந்து பெரிய கவுண்ட்டு கிடையாது. ஒன்ஸ் அது ஃபார்வேர்டில் ஸ்டெப் பண்ணிடுச்சுன்னா அந்த கிரகத்துடைய தன்மை, அதோடைய நோக்கம், அதோடைய பலன் எல்லாமே ஃபார்வேர்டில் தான் இருக்கும், ஃப்யூச்சரை பற்றி தான் இருக்கும். அதுக்கு பேக்வேர்டில் பலன் கிடையாது. பேக்வேர்டில் ஏன் வருது அந்த கிரகம், ஏன் பேக்வேர்டில் வந்து என்ன பண்ண போகுதுன்னா, உங்களுடைய பாஸ்ட்டு உங்களுக்கு கஷ்டம் நிறைய கொடுத்துருக்கோம், தொல்லை நிறைய கொடுத்துருக்கோம், உபாதைகளை கொடுத்துருக்கோம், உபத்திரவங்களை கொடுத்துருக்கோம், கடனை கொடுத்துருக்கோம், குடும்ப கஷ்டத்தை கொடுத்துருக்கோம், குடும்ப பிரச்சனையை கொடுத்துருக்கோம், இதுக்கெல்லாம் கொடுத்துட்டு மொட்டை போயிட்டால் போதுமா? அதுக்கு ரிசல்ட்டு எண்டு என்ன? ஒரு ஒன்று வந்து உண்டாக்கிடுச்சு, ஒரு பிரச்சனையை உருவாக்கியிருக்கு, ஒரு கடனை உருவாக்கியிருக்கு, ஒரு குடும்பத்தில் கஷ்டங்களை உருவாக்கியிருக்கு, ஒரு நோயை உருவாக்கியிருக்கு, அதுக்கு முடிவு. இப்போ ஒரு பிரச்சனைனா அதுக்கு முடிவுன்னு ஒன்று இருக்குல்ல, அந்த முடிவை கொடுக்க தான் இந்த வக்ரம். அப்போ பின்னோக்கி வரக்கூடிய சனி என்ன பண்ண போகிறாருன்னா, ஆட்லி இந்த வருஷத்தோடு சனி அங்கேருந்து உங்களுக்கு மகரத்தை விட்டு போயிடுவார். அப்போ மகரத்தில் சனி வக்ரம் அடைகிற காலம் மிதுனத்துக்கு என்ன பலன் தெரிஞ்சிங்க? பாஸ்டில் பட்ட கஷ்டம், நீங்கள் விதைச்ச விதைகள், அது நீங்கள் வந்து ஃபேஸ் பண்ண பிரச்சனைகள், நீங்கள் ஃபேஸ் பண்ண கடன்கள், குடும்ப பிரச்சனைகள் எல்லாத்துக்கும் சொல்யூஷன், நிவர்த்தி, அதுவே திருப்பி கிளறுவார், வந்து சும்மா விட மாட்டார். அதெல்லாம் கிளறி உங்களுக்கு நிவர்த்தி, க்ளோஸ், இந்த சாப்டர் முடிச்சிடு, இந்த பிரச்சனை முடிச்சிடுன்ற மாதிரி ஒரு ஸ்டேட்டஸை கொண்டு வருதான் இந்த வக்ரம். அப்போ நீங்கள் புரிஞ்சிக்க வேண்டிய விஷயம், நல்ல பலன் நடக்கணும் அப்படின்னா கும்பத்தில் இருக்கிற அந்த சனியுடைய வக்கர காலத்தை நல்ல பலன் நடக்கிறதுக்கு முயற்சி பயிற்சி எடுத்து நீங்கள் சக்ஸஸ் பண்ணிக்கலாம். கரியர் என்ன என்ன விஷயமா இருந்தாலும் சரி, அதுவே மகரத்தில் வரும்பொழுது நமக்கு ஏற்கனவே இந்த சில பிரச்சனைகள்லாம் பெண்டிங்கில் இருக்குது, சில தொந்தரவுலாம் பெண்டிங்கில் இருக்குது, அதை முடிக்கணும், அதை சால்வ் பண்ணணும், அதை நீங்கள் மகரத்தில் வரும்போது முடிச்சிக்கலாம். இது இந்த தெளிவு கிடச்சிதுன்னா ரொம்ப ரொம்ப நல்ல விஷயம். அதேமாதிரி உங்கள் சுய ஜாதகத்தையும் ஒரு தடவை வெரிஃபை பண்ணிக்கோங்க. ஒருவேளை சுய ஜாதகத்தில் சனியுடைய ஸ்தானம் நல்லா இல்லை, நல்லா இருக்கா, என்ன தசா புத்தி, இதை கனெக்ட் பண்ணி பார்த்து புரிஞ்சுங்க. வாழ்த்துக்கள். இப்போ நீங்கள் பார்த்தது சனி வக்ரத்துடைய ஒரு பொதுவான ஒரு தொகுப்பு, ஒரு பலன் தான். நீங்கள் என்ன புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, நான் ஏற்கனவே சொன்னது மாதிரி உங்களுடைய தசா புத்தி என்ன நடக்குது, அது சனியோட கனெக்டாக இருக்கான்னு பார்க்கணும். அதேமாதிரி நீங்கள் மேஷ ராசி அப்படின்னு சொன்னாக்கா, நீங்கள் மேஷ லக்னமாகவும் இருக்கீங்களா, நீங்கள் கடகராசினா நீங்கள் என்ன லக்னமாக இருக்கீங்க, துலாம் ராசியில் பிறந்திருக்கலாம், லக்ன ரிஷபமாக இருக்கலாம், மிதுன ராசியில் பிறந்திருக்கலாம், லக்னம் மீனமாக இருக்கலாம். ஸோ ரெண்டுத்துக்கும் கம்பைன் பண்ணி பலன் பார்த்துங்க. அதுக்கு நிறைய விளக்கம் கொடுத்துட்டேன். ராசி என்பது உங்கள் மனநிலை, லக்னம் என்பது உங்களுடைய விதி. லக்ன அடிப்படையில் தான் பலன் நடக்கும், ராசி அடிப்படையில் அது மனநிலையை கொடுக்கக்கூடிய சந்தோஷமாக மாறும். அவ்வளோதான் சிம்பிள் அண்டர்ஸ்டாண்டிங். ஸோ இந்த வக்ர பலனை நீங்கள் வந்து வெறும் சனிக்கு மட்டும் பொருத்திக்கிங்க. இதை உடனே நீங்கள் குருவோடையோ, சுக்கரனுடையோ, புதனுடையோ, சூரியனுடையோ கனெக்ட் பண்ணாதீங்க. சனி ரெண்டு வீட்டுக்கு அதிபன், ஒவ்வொரு ராசிக்கும் இரண்டு வீட்டுக்கும் நான் தொடர்பை கனெக்ட் பண்ணிக்குவார். இப்போ உதாரணத்துக்கு மேஷம்னு எடுத்திங்கன்னா தொழில் லாபம், ரிஷபம்னு எடுத்திங்கன்னா அதிர்ஷ்டம் தொழில், மிதுனம்னு எடுத்திங்கன்னா அஷ்டமாதிபதி ப்ளஸ் அதிர்ஷ்டம், இந்த மாதிரி ஒரு ரெண்டு ரெண்டு வீடாக அவர் தொடர்புடைகிறார். இப்போ கடகம் எடுத்திங்கன்னா பாருங்கள், கடகத்துக்கு 7 கூடியவரும் அவரே, 8 கூடியவரும் அவரே, சிம்மம் எடுத்திங்கன்னா 6-7, எப்படியுமே 2-ஐ கனெக்ட் பண்ணிகிட்டே வந்துடும். அதனால் இரட்டைப்படை வீடுகளுக்குடான அதிபனாக சனி இருக்கிறதுனால எப்படியும் ஒன்று உங்களுக்கு ஃபேவராக தான் இருக்கும். அதனால் கவலை வேண்டாம், சனிக்கு மட்டும்தான் இது பலன். அவுட் ஆஃப் 9 எவ்வளோ ஸ்கோர் கொடுக்கலாம், எவ்வளோ பர்சன்டேஜ் கொடுக்கலாம் அப்படின்னா டிஃபென்ஸ் தானே. இப்போ நீங்கள் தொழில் தான் முக்கியம் நினைக்கிறவங்க, ஒரு கரியர் பிளானட்டாக வந்துட்டானா ஹையாக உங்களுக்கு ஸ்கோர் பண்ணிடுவார். அவர் மேரேஜ் பிளானட்டாக வந்துட்டானா மேரேஜ் ரிலேட்டடான ப்ரிடிக்ஷனை பேஸ் பண்ணி தான். ஸோ அப்படி தான் நீங்கள் அதை பொருத்திக்கணும். குறைஞ்சபட்சம் 30-40% சனியோட இன்ஃப்ளூயன்ஸ் ரொம்ப டாமினேட் பண்ணும். ஏன்னா ரொம்ப பவர்ஃபுல் பிளானட்டு, ஸ்லோ மூவிங் பிளானட்டு, மெயினாக ஒரு மனிதனுடைய கர்மாவை டிசைட் பண்ணுற ஒரு பிளானட். இதில் குறிப்பாக நான் சொல்ல விரும்புறது, உங்கள் ஜாதகங்கள் யாருக்காவது இந்த அஷ்டமத்தில் 8 சனி இருக்குது, 12 சனி இருக்குது, சனி நீச்சமாக இருக்குது, சனி ஏதோ சரியாக இல்லை ஹாரோஸ்கோப்பில் அப்படின்னா, அவங்க தான் வந்து இந்த வக்ர காலகட்டத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது. இது வந்து வக்ரம் அப்படின்னா பாஸ்ட் கர்மா, முன்னாடி செஞ்சதெல்லாம் வந்து திருப்பி கொண்டு வர்றது தான். எதெல்லாம் விடுபட்டுருக்கோ, எதெல்லாம் நம்ம தொட்டது பாதியிலேயே நின்றுடுச்சு, கண்டினியூ பண்ண முடியல,
ஒன்று ஆசைப்பட்டோம் ஆனால் அதை நடக்கலை, முயற்சி போட்டோம் ஆனால் அந்த முயற்சியை பாதியில் விட்டுட்டோம், அந்த பாதியில் விட்டுட்டோம் தொடர்படையில் அதை கனெக்ட் பண்ணுது அதுதான் வக்ரம். அப்படி திருப்பி வந்ததுன்னா உங்களுக்கு அந்த வக்ரம் வந்து அந்த பலனை முழுமைப்படுத்தணும்னு அர்த்தம். இந்த ஒரு ஒரு காரியத்தை பாதியில் விட்டுட்டோன்ட்டனா திருப்பி போய் ஃபுல்ஃபில் பண்ணலாம், அந்த முழுமைப்படுத்துறதுக்கு இந்த வக்ரத்தை பயன்படுத்தலாம். ஸோ இது ஒரு தெளிவுக்காக நான் கொடுக்குறேன். ஒரு நல்ல விஷயமாக நான் உங்களோட ஷேர் பண்ணுறது என்னென்னா, இந்த ஆண்ட்ராய்டு அப்ளிகேஷனில், அதாவது ஃபார் எக்ஸாம்பிள் ப்ளே ஸ்டோரில் நீங்கள் போய்ட்டு லைஃப் ஹாரோஸ்கோப் டைப் பண்ணிங்கன்னா நேராக நம்ம லைஃப் ஹாரோஸ்கோப் அப்படிங்கிற இந்த அப்ளிகேஷனை டவுன்லோட் பண்ணிடலாம். டவுன்லோட் பண்ணிட்டீங்கன்னா மொபைலே நீங்கள் சர்வீசஸ் எல்லாத்தையும் முதல்ல வியூ பண்ணலாம். அதுக்கப்புறம் அந்த சர்வீஸை வந்து என்ன அப்லோட் பண்ணிகிட்டே இருக்குமோ அதை பார்க்கலாம். தேவை ஏதாவது சர்வீஸ் தேவை அப்படின்னா யூஸ் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இனிமேல் நீங்கள் ஹாரோஸ்கோப் அப்ளை பண்ணால் ப்ரௌஸ் பண்ணி போய் நீங்கள் பே பண்ணி ஹாரோஸ்கோப்லாம் அப்ளை பண்ணுற அவசியமே கிடையாது. மொபைல்லேருந்து அழகாக நீங்கள் சிம்பிளாக ஸ்மார்ட்டாக பண்ணிவிட்டு போயிட்டே இருக்கலாம். மொபைலில் நீங்கள் செக் பண்ணிக்கலாம். ஸோ உங்கள் ஆர்டர் நம்பரை போட்டு கன்ஃபர்மேஷன் நீங்கள் எடுத்துக்கலாம். ரொம்ப ஈஸி. அதனால் எல்லோரும் டவுன்லோட் பண்ணிக்கிங்க அப்படின்னு நான் தாழ்மையாக வேண்டிக்கிறேன். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க, உங்கள் நண்பர்களோட உங்கள் உறவுகளோட ஷேர் பண்ணுங்கள், பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். ஸோ தட் இன்ஸ்டா அலர்ட் உங்களுக்கு வந்துகிட்டே இருக்கும். ரெகுலராக கிட்டத்தட்ட 5 வருஷத்துக்கும் மேலே நான் இந்த மாத பலன்கள், அதாவது டிரான்சிட்ஸ் ப்ளஸ் வந்து உங்களுக்கு எல்லா வருஷத்துடைய பலன், மாத பலன், டிரான்சிட்ஸுடைய பலன், நட்சத்திர பலன், ராசியுடைய பலன், மேரேஜ் மேட்சிங், வாஸ்து, நியூமராலஜி எல்லாமே காம்போவாக கம்ப்ளீட்டாக கொடுத்துக்கிட்டே தான் இருக்கேன். நீங்கள் முதல்ல பிஃபோர் யாருக்காவது பர்சனல் கன்சல்டேஷன் வேணும்னு நினைக்கிறவங்க சேனலை ஃபுல்லாக நீங்கள் ஸ்க்ரால் பண்ணி இல்லை ப்ளேலிஸ்ட்டில் போயிட்டு என்னென்னலாம் நான் அப்லோட் பண்ணியிருக்கணும், பர்டிகுலராக உங்கள் ராசியெல்லாம் நீங்கள் செலக்ட் பண்ணி ஃபுல்லாக பார்த்துட்டு அதுக்கப்புறம் கூட நீங்கள் வரலாம். ஸோ அது உங்களுக்கு இன்னும் பெட்டர் கிளாரிட்டி கிடைக்கும். இதெல்லாம் சர்வீஸ் ஆட் பண்ணிகிட்டே இருக்கும், இன்னும் நிறைய சர்வீஸ் செய்ய காத்துக்கிட்டும் இருக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் லைஃப் ஹாரோஸ்கோப். தொடர்ந்து பாருங்கள், நிறைய பேரோட பகிர்ந்துங்க. உங்களிடம் விடைபெறுகிறேன். உங்கள் நண்பன் ஷங்கர் நாராயண். வணக்கம்.